வணக்கம் நண்பர்களே, நான் இன்ஜினியர் சிவசங்கர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேஸ்மெண்ட் பிரிக்வொர்க் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பிளிந்த் பீம்க்கு அடுத்தது வந்து பேஸ்மெண்ட் பிரிக்வொர்க் போடுவோம். பிளிந்த் பீம் வீடியோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்க்காதவங்க வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பிரிக்வொர்க் உள்ளே போயிடலாம். நம்ம இந்த மாதிரி பிளிந்த் பீம் கான்கிரீட் போட்டுட்டு ஷட்டரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா பிரிக்வொர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரிக்வொர்க் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி அங்கங்கே பிளானை பார்த்து அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் ஒவ்வொரு கல் வச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு லைன் ஆர்ச் பண்ணி விட்டு பிரிக்வொர்க்கை தூக்க வேண்டியது தான். ஹைட்டு ஒவ்வொருத்தவங்க 3 அடி வைப்பாங்க, ஒருத்தவங்க 4 அடி வைப்பாங்க, அவங்கவுங்க தேவையை பொறுத்து ஹைட்டு ஏற்றிப்பாங்க. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், காலம்க்கும் பிரிக்வொர்க்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப்பு கண்டிப்பாக இருக்கணும். அந்த 1 இன்ச்சு கேப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷட்டரிங் பண்ணி கான்கிரீட் போடுவோம், அதை வந்து காதடைப்பு ஜெல்லி, காதடைப்பு கான்கிரீட்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த மாதிரி காதடைப்பு கான்கிரீட் போடுறப்போ காலம் வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து சாயாமல் இருக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த 1 இன்ச்சு கவர், அந்த எல்லா பக்கமும் அந்த எந்த பக்கம் பிரிக் ஒர்க் காலத்துக்கிட்ட வருதோ அந்த பக்கம் எல்லாம் 1 இன்ச்சு கவர் விட்டோம்னா அழகாக வந்து கான்கிரீட் வந்து உள்ளே பேக் ஆகும். இப்போ நம்ம இந்த கிளிப்பில் ஜூம் பண்ணி காட்டுறேன், அப்போ பாருங்கள். இதோ இந்த கிளிப்பில் பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு சைடும் வந்து கேப் இருக்கும். சப்போஸ் ஒரு சைடு கேப் இல்லைன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம போட்ட பேஸ்மெண்ட் கட்டு வேலைக்கு பூச்சு வேலை பண்ணணுன்னா இந்த மாதிரி காடி கட் பண்ணிவிட்டு பூசுறது ரொம்ப நல்லது, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு லுக்காகவும் இருக்கும் காடி கட் பண்ணுறது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி.